நல்லது அன்பர்களே, முரண் முடிவு நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் இந்த இன்றைய கருப்பொருளுடன் உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். குருக்களை நிராகரித்தல் அல்லது வித்தை கற்பித்த, கலையை கற்பித்த அல்லது ஒரு எங்களுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்தவர்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வேறு பல மனஸ்தாபங்களாலே நிராகரித்தல் என்பது பற்றியதான பிரச்சனையை பேசுகின்றோம். அந்த நிராகரித்தல் என்பதும் பருவவதி அடைகின்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் துணிக்கப்பட்டு பெற்றோர்களால் கூறப்பட்டு இந்த நிராகரிப்பினை செய்கின்ற பொழுது மறைமுகமாக அந்த ஆசிரியர்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதற்கு அப்பாலே இந்த பிள்ளைகளிடம் ஒரு விடயத்தை நாங்கள் வளர்க்க பார்க்கின்றோமா, எங்களை அறியாமல் வளர்த்து விடுகின்றோமா? இது எங்களுடைய நாங்கள் இன்று எங்களுடைய அடுத்த சந்ததியினை மலை போல நம்பிக்கொண்டு தோல் மீது தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோம். ஆற்றல் உள்ளவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக, இந்த புலம்பு என்ற தேசத்தில் எங்களை அடையாளம் செய்பவர்களாக வளர்கின்றார்கள் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பின் மீது இத்தகைய செயற்பாடுகள் மண்ணள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். நிறைய நேயர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட கருத்துக்காரர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து அழைப்பில் இருப்பவர்களிடம் செல்லலாம் நினைக்கின்றேன். மதி, இந்த கருத்தின்படி குரு பக்தி ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த மாலை கௌஷியம் சிவராம் என்ற வேறு உரையாடல்களில் நான் பார்த்த மாதிரிக்கு மாலை கௌஷிக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்குது டீச்சரோட. ஏனென்றால் தன்னோட பிள்ளைய ப்ரொமோட் பண்ணி அந்த உன்னி குஷ்ணோட பாட விடையிலேந்து. ஆனால் அவள் போய் நான் நினைக்கல மாலை கௌஷி போய் டீச்சர்கிட்ட போய் கேட்டிருப்பாள், ஏன் டீச்சர் என்ற பிள்ளைய இந்த முறை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க இல்லை, கேட்டிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். என்ற ஒரு மனஸ்தாபத்தோட டீச்சரையும் விட்டுட்டு கரையோக்கி மதுவும் கேட்டு கேட்டு தன் பிள்ளைய வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாட வச்சு சிவப்பு குயில் வெள்ளை குயிலாம் வெற்றி பெற வந்திருக்கு. ஆனால் அது பிள்ளைன திறமையும் காட்டுது. அதே சமயம் இந்த மூன்று வருஷம் சிவராம் சொல்கிற மாதிரி அவன் மூன்று வருஷம் போய் அந்த டீச்சர்கிட்ட படித்ததால் எதையோ அவட்டிருந்து ஒரு பிக்கப் பண்ணி கொண்டு தான் அந்த வெற்றிகரமாக வாழ்க்கையை தொடங்குறதுக்கு அவருக்கு ஒரு ஒரு படியாக அவள் இருந்திருக்கிறாள் சித்ரா டீச்சர். ஆனால் இவப்போ அந்த டீச்சர்கிட்ட காரணம் கட்டிருந்தா டீச்சர் சொல்லியிருப்பாள், இன்னும் அந்த பிள்ளை அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பக்குவத்துக்கு இன்னும் வேற இல்லை, உன்னி கிருஷ்ணன் பால சுப்பிரமணியம் எல்லாரும் ஒரு சரியான ஒரு உயர அந்த ஒரு ஜாம்பவான்களாக வந்திருக்கிறாங்க, அவங்களோட போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு தகுதி இருந்தால் சில டீச்சருக்கு மேலே தெரியும் இந்த புள்ள அந்த ஒரு தகுதியை பெற்றுக்கிட்டா, அந்த நேரம் அவள் அந்தந்த பிள்ளையில மூவ் பண்ணிடும். அதே சித்ரா டீச்சர்ட்டு இவை விட முதல் ஒரு ஐநூறு ஆறு வருஷம் கூட படிச்சிருக்க புள்ள அதே ஸ்டேட் ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கலாம். அப்போ அந்த நேரம் அவ ப்ரொமோட் பண்ணியிருப்பா உன்னி கிருஷ்ணோட போய் நீங்கள் படிங்க. ஆனால் மாலை கௌஷி உடனே மனசாகப்பட்டு இந்த இவ இந்த டீச்சரும் பண்ண மாலம் பண்ணால் நீ விட்டவா, நீ அப்படி நீ அப்போ படின்னு. ஆனால் பிள்ளையும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பிள்ளைன்றதால அவட்ட படித்து அத்திவாரத்தை வச்சுக்கொண்டு தானாவே கஷ்டப்பட்டு வந்துட்டான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த இவட மகளோ மகள்கிட்டையும் உகட்டாவ உண்டு படித்த டீச்சர்ன்ற பேரை நீ சொல்ல விரும்புறியாம்மா கேட்டிருந்தா உள்ள சொல்லியிருப்பா, ஓம் அம்மா நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மகள் ஓமன்று சொல்லி இருந்து இவ வேணாம் நீ சொல்ல தேவையில்லை அவனுக்கு இப்படி செய்த இப்படி செய்தவன் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு மனதில் ஒரு 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 டீச்சரை பற்றி ஒரு பிள்ளையான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ இவ தான் நான் தான் படித்தேன் நான் தான் படித்தேன் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லி போட்டு இவட ஒரு ஜென்ரேஷன் இவட பிள்ளையும் வளர்ந்து ஒரு ஒரு நுண்கலை படிக்க அனுப்புறான்னு வைங்களேன். அந்த நேரத்தில் ஃபுல்லாக வந்து கேட்பான், அம்மா நீங்கள் யார்கிட்ட படித்தீங்க சொல்லுவா, இல்லை இல்லை நான் படித்தேனா நானாக தான் படித்தேனா என்னென்னு சொல்லுவா அந்த பிள்ளைக்கு. ஏன்னா இவள் அந்த தண்டை பிள்ளைய இவ சொல்லிக்கொண்டிருக்கிற. ஆனால் அந்த இவள் தண்டை பிள்ளைய இவட பேர பிள்ளைய அந்த தாய் யாரோட டீச்சர் தான் அனுப்புவோம். அப்போ இவ ஒரு அத்திவாரத்தை போடுறா பிள்ளையான அத்திவாரத்தை போடுறா அந்த பிள்ளைக்கு சொல்லாத சொல்லாதேன்ட்டு. ஆனால் அது பேக் ஃபயர் பண்ணும் வெரி சூன். அது முக்கியம். அந்த டீச்சர் நான் எந்த கருத்தின்படி அநேகமான 99.9% டீச்சர்ஸ் ஒரு பக்குவம் வந்த பிறகுதான் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அனுப்புவினோம், ஒரு சலங்க பூசை செய்வினோம் டான்ஸ் என்று சொன்னேன். ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து என்ன இந்த பிள்ளை ஆறு வருஷமாக படிக்குது இன்னும் அண்டும் செய்கிறா இல்லையே ஒரு அரங்கேற்றம் செய்யறா இல்லையே அவசரம் எல்லாத்துக்கும் அவசரம். ஆனால் பிள்ளைகள் வீட்டை வந்து படித்ததை இவ்வளோ இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணினோம்ட்டு பார்த்தா பூஜ்ஜியம் பண்ணுறதே இல்லை.
இன்றைய கொண்டு வச்சு போட்டு அடுத்த கிழமை கொண்டு போவேன். அது எங்கள்ட்ட எல்லாரும் விட்டயம் நடக்கிறது எல்லா அம்மா அம்மாருக்கும் தெரியும். நாங்கள் தான் சொன்னவாப்பா பிள்ளை நல்லா பாடுறது கொடுதுன்றலாம் சொல்லி சொன்ன டீச்சர் என்ன எனக்கு வேண்டி ஸ்டேஜில் விடவே இல்லை. அதுதான் சொல்கிறேனே, அவ டீச்சருக்கு தெரியும் அவள் நல்லா பாடுறான்னு தெரிஞ்சமே தான் உங்களை பிள்ளை இன்னும் வச்சிருக்கிறான். ஆனால் எப்போ இந்த டீச்சர் நினைக்கிறா ஓ இவன் இந்த ஸ்டேஜில் போய் பாடி அந்த பெரிய ஜாம்பவாங்களோட பாடுற அளவுக்கு இந்த லக்கு லெவல் வந்துட்டுது என்ன தண்டை பாட்டுக்கிடுவோம் அவக்கு என்ன பிரச்சனை? அவாக்கு விருப்பம் இல்லை அப்படி வர்றது பெரிய நீங்கள் நினைக்கிறீங்க பெருசா வாரது அவாக்கு விருப்பம் இல்லை அப்படி இருக்கு. அதான் மெயின் ரீசன். குரு அண்டா சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. குரு அண்டா எனக்கு தெரிஞ்ச குருமே சொன்னது, நாங்கள் செத்து போன பிறகு நாங்கள் படித்த கலையை நாங்கள் செத்த பிறகு யாரும் எங்கள்கிட்ட இருந்து எடுக்கலாம். நாங்கள் யார் யாருக்கு படித்த ஓ உயிரோடு இருக்கக்குள்ளே நாங்கள் யாருக்கு என்ன எங்களால் கொடுக்கலுமோ அதை கொடுக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்கம்மா எங்கள்கிட்ட நான் படித்த டீச்சர் இப்போவும் நான் போகிறேன்னா அந்த டீச்சர் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். Please take it. ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். ஒரு அழைப்பையும் எடுத்துக்கொண்டு குமார் நான் உங்கள்கிட்ட வரலாம் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, நான் பிரான்ஸ்ல இருந்து ஜால் செல்வா. அனைவருக்கும் இனிய புரட்சிகரமான வணக்கம். வணக்கம் செல்வா. ஜால் செல்வா. ஆமாம், இது உண்மையில் வந்து உண்மையில் இந்த கூறியதில் அத்தனை உண்மை என்னன்னு சொன்னால் மதிக்க விட நாங்கள் அவர் புது தவறு செய்தால் கூட இந்த குருவை வந்து நாங்கள் தெய்வமாக மதிக்க நியதி இறைவனை நாங்கள் எங்களை படைத்த மணிகவனம். நீங்கள் மீண்டும் அழைப்பை ஏற்படுத்தும் போது உங்களோட தொலைபேசி அழைப்பு ஒன்றும் கேட்குதில்லை, தெளிவில்லாமல் இருக்கு. மீண்டும் அழைப்பை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட கருத்தை நாங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கிறோம். குமாரநாயகன், நீங்கள் இந்த மாணவர்களுடன் தான் நீங்களுடைய நீண்ட பரிச்சயம் இருக்குது, பெற்றோர்களுடன் தொடர்பு இருக்குது, எப்படி பாக்குறீங்க என்ன இந்த பிரச்சனை? மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருடைய தொடர்பு இருக்கு, முக்கோண தொடர்பு இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் கருத்தாடல இருந்தா, ஒன்று வந்து அந்த பிள்ளைய வந்து சரியோ பிள்ளையோ வந்து ஒரு பப்ளிக்கில் போய் பொய் சொல்ல சொன்னது சரியோ, அது வந்து ஒரு சரியான ஒரு பிள்ளையான விஷயம். அந்த டீச்சரோட என்ன மனஸ்தாபம் இருக்கோ இல்லையோ இந்த டீச்சர் செய்த பிள்ளையால் நாங்கள் பிளவிடப்படாது, நாங்கள் இப்போ நாங்களாகவே இருக்கணும் சரியோ. அப்போ இப்போ ஒருக்கா பொய் சொல்ல சொன்னவன் இப்படி எத்தனை தரம் கிட்ட பிள்ளை பொய் சொல்ல சொன்னான்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய இன்டர்வியூவில் சொல்லப்படும். இரண்டாவது வந்து இப்போ நாங்கள் படிக்கிறதுக்குள்ள இருந்த குருமாரும் இப்போ உள்ள குருமாரிலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ சில சில ஆக்கள் இப்போ வந்து படிப்பிக்கிறது வந்து கொஞ்சம் கூட ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் வந்துட்டது. பல ஆசிரியர்களுக்கு அதுதான் அவர்களுடைய மெயின் வருமானம். அவர்கள் வந்து எல்லா ஆசிரியர்களும் சொல்லணும்னா சில ஒரு ஒரு மிகவும் ஒரு குறைந்த விதமான ஆசிரியர்கள் வந்து சில பிள்ளைகளை இப்போ மற்ற பிள்ளைகள் பார்க்க ஃபேவராக ட்ரீட் பண்ணுற ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் வந்து மறக்க இயலாது. மற்றது சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், இரண்டு ஆசிரியர்களிடம் இரண்டு பாடங்களுக்கு போகிறவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இரண்டு ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியரை மிகவும் விருப்பமாக ட்ரீட் பண்ணி அப்படி கன விஷயங்கள் இந்த நாட்டை இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் கலைஞர்கள் எப்பொழுதும் தாங்கள் அந்த சேர்ந்த கதைக்கதைகளை மிகவும் நண்பர்களாகத்தான் கதைத்துக் கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே கணக்கு போட்டியில் கலைஞர்கள் மத்தியில் தான் இப்பொழுது நிறைய பிரச்சனை இருக்கிறது இது ஒன்று இருக்கின்றது. மற்றது பெற்றோர்களை விட சில சில அரங்கேற்றங்களில் நான் பார்த்துருக்கின்றேன். இப்போ ஒரு நடனமோ இல்லாட்டி பாட்டு ஒரு ஆசிரியரிடம் தொடங்கி அப்புறம் இன்னொரு ஆசிரியரிடம் பயின்று அரங்கேற்றம் செய்யும் பொழுது அந்த கடைசியாக படிப்பித்த ஆசிரியரே சிலவழில முதல் படிப்பித்த ஆசிரியர் என்ற பெயரை போட வேண்டாம் என்று சொல்லி அவர்களை முகடக்கி பெற்றோர்கள் விரும்பினால் கூட ஆசிரியர் கடைசியாக படிப்பிக்கிற ஆசிரியர் விரும்புகிறேன் அப்படின்னு நடந்திருக்கு. ஆனால் மிகவும் சந்தோஷமான விஷயம், நான் கடந்த சனிக்கிழமை ஒரு அரங்கேற்றத்துக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளை வந்து ஜெர்மனியில் தான் முதல் அந்த தன்னுடைய நடனத்தை படிக்க தொடங்கினவா. பிறகு லண்டனுக்கு வந்து இன்னொரு ஆசிரியரிடம் பயின்று கடந்த சனிக்கிழமை அரங்கேற்றம் நடந்தது. அந்த அரங்கேற்றத்துக்கு தான் ஜெர்மனியில் முதல் படித்த ஆசிரியை பிரதம விருந்தினராக கூப்பிட்டு ஸ்டேஜில் வச்சு ஓனப் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம். அப்படின்னா இப்படி எத்தனையோ கன விஷயங்கள் இதில் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து நாங்கள்லாம் அதில் கவனமாக இருக்கோம். நிச்சயமாக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது குருவை மதிக்கணும். குரு பிள்ளை செய்தாலும் நாங்கள் குருவை மதித்து குருவுக்கு நாங்கள் அந்த நாங்கள் வள படிக்கைகளை என்ன மாதிரி எதை கொடுத்தோமோ அதை அப்படித்தான் அவர்கள் பிறகு தங்களோட பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதும் அவர்கள் அந்தந்த இதை இதை கொண்டுவார்கள். நாங்கள் அதை அந்த பிள்ளைகளுக்கு புகுத்தாட்டி பிள்ளைகளை பொய்யை சொல்லி சொல்லி இதிருந்தால் பிள்ளைகள் வந்து என்னிடத்தில் பொய் சொல்லிகளில் நாங்கள் திருப்பி கேட்பார்கள் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஒரு நேரம் அழைப்பில் இருக்கின்ற. ஹலோ வணக்கம். வணக்கம், ஹலோ அழைப்பில் இருக்கிறீங்க, சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் யார் பேசுறீங்க?
விஜய் பேசுறேன், யூகேல இருந்து. வணக்கம் விஜய், சொல்லுவோம். வணக்கம். என்ன சொன்னா, இப்ப ஊர்ல நாங்கள் எங்களோட வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு மாத்திரம் இல்ல, ரோட்லயும் வாத்தியார் தான், வீட்டுக்கே பாத்தியார் வரவினா. அங்க உள்ள ஒழுக்கங்கள் அல்லது டெடிக்கேஷன், டீச்சர்ஸ் வந்து சரியான அர்ப்பணிப்போடு அந்த பிள்ளை நல்லா வந்து வீட்டுக்கே வந்து அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்கள், அது இங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க புலம்பெயர் மண்ண உள்ள சூழல்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனால் இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய முயற்சிக்க பல ஒரு பிள்ளை தன்னு தான் தானே போய் ட்ரை பண்ணி, ஓ அதுக்கும் அந்த படி அந்த ஆசிரியருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆசிரியர்கிட்ட தான் போறது. அப்ப அப்படி இன்னொரு இடத்துல போய் ட்ரெயின் பண்ணிட்டு போய் போயிட்டு அந்த அந்த கணத்தை வந்து அந்த ஆசிரியர் எடுத்துக்கொள்றது வந்து அவருக்கும் நல்லது இல்லை, அது ஒரு பொய் மாதிரி. மற்றது இப்படி எல்லாம் இருக்கு. அதான் ஒரு நடிகர் சொல்றாரு தந்த பேட்டியில, வாகினி ஸ்டுடியோக்கு போற இப்படி போற அந்த வலைத்தந்தான் கூட நான் வாழ்க்கையில எல்லா வாரத்துல விட்டு. அப்ப தான் வாழ்க்கை பிங்கல்லமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் என்று சொன்னா அப்படி இருக்கும். அப்ப நிறைய மற்றது ஒரு மாணவன் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் படிக்கிறார், அவர் போய் அந்த அந்த துறை சம்பந்தமாக ஒரு பிள்ளைகள ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள ஒருவேளை அந்த செய்த ப்ரோக்ராம் வந்து திறமில்லாம இருந்துட்டா இந்த ஆசிரியர் நாளைக்கு திட்டுவா, நாட்ட படிச்சுட்டு சொல்லியும் போட்டாரு இந்த மானத்தை வாங்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓ அடுத்தது இந்த இதுல வந்து பெற்றோர் பிள்ளைகள் வந்து அநேகம் இங்குள்ள பிள்ளைகள் ஒரு டீச்சரை வந்து பேரண்ட்ஸை விட ஒரு ஒரு பயபக்தியும் சரியான கனமும் கொடுத்து தான் அவர்கள் எங்களுக்கு பயப்பட மாட்டார்கள், டீச்சர்ஸ் பயப்படுகிறார். டீச்சர் என்னது டீச்சர் நாங்கள் எங்களால் செய்ய முடியாது, டீச்சருக்கு சொல்லி டீச்சர் மனுக்கூடிய அப்படியான இதுல பிள்ளைகள் நார்மலா இங்க நல்ல பிள்ளைகள் நல்ல பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் இவர் அந்த அவர் பேர் குமார் அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அதாவது இவர் ஒரு பிள்ளை முகவன் பிள்ளைய வந்து கணக்கு சொல்றது, ஒரு பிள்ளைய வந்து அப்படியே கைபிடுறது. நானே சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், தனியே இருந்து அழுதோன் இது அது சின்ன அஞ்சு வயதன் ஏண்டா அவன் நடந்து கொண்ட முறை பிள்ளை அதை பத்தி கவலையும் இல்லை. ஓ அப்ப இப்படியான டீச்சர்ட்ட ஒரு படத்தை எடுத்து நாங்க பிரேம் பண்ணி வீட்டுல வச்சு இவர் தான் இந்த டீச்சர் சொல்றதுக்கு ஒரு ஆத்மீக ஒரு ஒரு அப்படியும் ஒன்று இருக்குது. பிள்ளைகளால ஃபேமஸ் ஆவார டீச்சரும் இருக்கலாம், டீச்சர்ஸால ஃபேமஸ் ஆவார பிள்ளைகளும் இருக்கலாம். அப்படி நல்ல திறமையான ஒரு திறமையான பிள்ளை எங்க இருந்தாலும் எந்த சூழலுக்கு இருந்தாலும் அது பிடிக்கும். நன்றி 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 விஜய், புரிந்து கொண்டோம். அவர் பல பல கோணங்களிலே பலவிதமான அந்த விடயங்களை சொல்லியிருந்தார். உண்மையை அவர் சொன்ன ஒரு விடயம், இந்த பிள்ளைகள் இங்கே பிறந்து வளர்கின்ற இந்த பிள்ளைகள் ஆசிரியர்களை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. பாடசாலைகளில் ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் அதை சரியென்று தான் அவர்கள் வாதிடுவார்கள். சிறு வயதில் என்னுடைய மகன் ஒரு குரொக்கடாயில் இந்த படத்தை காட்டி அதை என்னென்று கேட்டால் நான் குரொக்கடாயில்னு சொல்ல இல்லை அலிகேட்டர் என்று சொன்னார் என்றால் ஆசிரியர் என்ன வார்த்தையை சொன்னார். அதே போல் என்னுடைய பேர் என்னென்று கேட்டார், தன்னுடைய சேனேம் என்னென்று கேட்கின்ற பொழுது நான் சாம் பிரதீபன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் இல்லை என்னுடைய சேனேம் சாம் பிரதீபன் என்று சொல்லி ஆசிரியர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய பேரை தவறாக சொல்லி இப்படித்தான் அந்த குழந்தைகள் அவர்கள் ஆசிரியர்களை அப்படியே மனதிலே பதிப்பார்கள். இது பாடசாலை ஆசிரியர்கள் இங்கே இப்போ எனக்கு தெரியும் அவங்களோட மகளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி எத்தனை வயசு இந்த 10 வயசில் படிக்க தொடங்கினாங்க அப்படியா இப்போ நடக்க இந்த இப்போ 13 வயசு 3 வருஷமாக படித்து வந்திருக்காங்க. அப்போ இந்த 13-14 வயசுலேயே இந்த பிள்ளைகள்டம் என்ன காரணத்தினால இந்த விஷயம் சில வேளை நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகிட்ட கேட்டால் பிள்ளை வேறு சொல்லுமா, சில வேளை பிள்ளையும் அதனோட அன்பாடு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்லை பிள்ளை வந்து இப்போ தாய் சொல்லி கொடுத்தது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறபடியால் தாய்க்கு இப்போ வீட்டு அந்த சூழலில் இது கேட்க அம்மா சொல்லும்படியே அதை அப்படியே கேட்கத்தான் வேணும். ஆனால் தண்ட மனதுக்கு தெரியும் அம்மா சொல்லித்தாரா எனக்கு போய் தான் போய்த்தான் சொல்லுகிறேன் என்று இந்த சிறு வயதில் தெரியும். ஆனால் ஒரு 18-17 ஒரு மெச்சூரிட்டியான தன்மை வரையக்க திருப்பி கேட்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. நிச்சயமாக அம்மாட்ட கேட்கும், அம்மா ஏன் நீங்கள் எனக்கு இப்படி செய்தீங்கள், நான் உண்மையாக அவட்ட படிக்கையில் தானே நான் இப்படி போய் சொல்ல வச்சுனீங்களன்னு போகுது தான் இந்த பெற்றோர்கள் முழிப்பார்கள். தான் செய்து கொடுத்தது பிழை என்றும் மற்றது இந்த பெற்றோர்கள் ஒன்றை உணர வேணும். ஒரு மேடை இல்லை, நான் இந்த நூல்களை படிப்பிக்கதோ என்னவோ இந்த பிள்ளை வந்து உலகளாவிய ரீதியில் இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் அதாவது இந்திய
எந்த கலைஞர்கள் எடுத்தாலுமே நாங்கள் அவர்கள் வந்து ஒரு குறிக்கப்பட்ட வட்டத்துக்களே இருக்க மாட்டார்கள். எவ்வளவோ படித்து எவ்வளவோ இதாக வந்ததுக்கு அவருக்கு தலைக்கணம் இல்லாத ஒரே ஒரு காரணமாகத்தான். நாங்கள் இன்று கூட நாங்கள் எஸ்பிபி பாலசுரையும் தலைக்கணம் இல்லாத கலைஞர்னு சொல்கிறதுக்கு காரணம்னா டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். ஆனால் இவர்களுக்கு இந்த 13 வயதிலேயே நான் தான் படித்தனா நான் தான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன் சொல்லும் போது தலைக்கணம் அறிவித்தார். இல்லை, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுக்கிறதுக்குரிய காரணம் தான் இப்படி சொல்லி வளர்க்கப்படுகின்ற பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு கலைஞராக வருகின்ற பொழுது எவ்வளவு ஆபத்து நிறைந்த ஒரு கலைஞராக வந்து விடுவார் என்கின்ற ஒரு பயம் தான் இந்த நிகழ்ச்சி எடுத்துருங்க. ஒரு நேர அழைப்பில் இருக்கிறார். வணக்கம். 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 நான் நீங்கள் போட்ட தலைப்பில் முரணும் முடிவு கொண்டு போட்டிருங்கள். அது என்ன தலைப்பில்? இப்போ டீச்சர் மேரே பற்றியோ அல்லது இண்டியா தலைப்பு அல்லது? நன்றி நன்றி. நீங்கள் அழைப்பில் நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி சொல்கிறது, நீங்கள் எங்கேயோ போயிட்டு திடீர்னு வந்து தொலைபேசி தொலைக்காட்சி பார்க்குறது ஒரு நான் கட்டாயம் ஒரு கருத்து சொல்லணும். எடுத்து தொலைக்காட்சியில் கேட்குறது என்ன பிரச்சனை என்று சொல்லுங்க. கதைக்கிறேன். நீங்கள் சொல்லாவிட்டால் இந்த உலகம் அழிந்து விட போவது இல்லை. நீங்கள் இதிலே கருத்தெடுத்து சொல்லாவிட்டால் அது ஒரு சாவான பாவத்தை நீங்கள் கட்டி கொண்டவர்கள் என்றில்லை. நிகழ்ச்சியை பாருங்கள். ஏதாவது பேச வேண்டும் என்று உள்ளுணர்வு தூண்டினால் எடுத்து பேச வேண்டும். தொலைபேசியை பேசியே ஆக வேண்டும். ஐபிசி தொலைக்காட்சியுடன் எடுத்து நிகழ்ச்சியை சொல்லுங்கள். பேசுவேன் என்பது ஏனைய நேயர்களை காத்திருக்கின்ற நேயர்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். தயவுசெய்து தொலைபேசி எடுத்து அழைத்து இந்த கருத்தை சொல்லாவிட்டால் என்னை ஒரு தேச துரோகியாக ஆக்கி விடுவார்கள் என்ற அச்சம் யாருக்கும் தேவையில்லை. எனவே நான் மீண்டும் மீண்டும் பல தடவைகளை சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு பேச வேண்டும், இந்த விஷயத்தோடு ஒரு கருத்து எனக்கு இருக்கிறது என்றால் மட்டும், உள்ளுணர்வு உந்தினால் மட்டும் தயவு செய்து வாருங்கள். இல்லை, உங்களை அங்கீகரித்து நான் மீண்டும் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி உங்களிடம் ஒரு கருத்தை கேட்டால் ஏனையவர்களை நானும் சேர்ந்து அவமதிக்கிறேன் என்று அர்த்தம். அந்த அவமானத்தை நான் செய்ய விரும்பவில்லை. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. இனிமொரு நேர அழைப்பில்லை. வணக்கம். 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 சொல்லுங்க. மிக முக்கியமான நிகழ்ச்சி. இதில் வந்து ஆசிரியரும் பிள்ளைகளுக்கும் உள்ள கரெக்டான முரண்பாடுகளை சொல்லியிருந்தேன். என்னுடைய கருத்து எடுத்துன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த திஞ்சி மனத்தில் நஞ்சை வளர்க்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்பவுமே நல்லது இல்லைச்சுன்னா அதுகள் இந்த பாத நல்லபடியாக இருக்கும். முந்தி நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில 70% தான் பிரதிபலிப்பார்கள். அப்ப அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பிரதிபலிக்கிட்டு பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னுதாரணமா இருக்கணும். அதே நேரத்தில் குருவை பதிக்கக்கூடிய மாதிரி எழுதும். அதை விட்டு சின்ன வயதுலயே ரெஸ்பெக்ட் எழுது புதியோர்கள் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லி வளர்க்காட்டின். அது அந்த பிள்ளைகள் இந்த வளர்ச்சி பாதை ஒரு பயனற்ற ஒரு வாசம் இல்லாத காகித பூக்கள் மேல தான் வேண்ட. அதான் என்னுடைய கருத்து. நன்றி 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 இந்திரன். 70% 80% தாக்கம் பெற்றோர்களிடம் தான் இருக்கின்றது, பிள்ளைகளிடம் என்ற விடயத்தை குறித்து. இன்னொரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். நீங்கள் அழைப்பில் இருக்கு, நீங்கள் பேசுங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? அரோவிலிருந்து. முதல் உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை முழுக்க குறைங்க, எதிரொலிக்குது. குறைஞ்சிட்டீங்களோ? சரி, இப்ப கதைங்க, சொல்லுங்க. நான் சொல்ல வரா, ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்ற போது அந்த பெறுகின்ற வளர்க்கிற அன்னையில தான் இருக்கின்றது. கல்வி கற்கின்ற குரு அது இறைவனால் அமைக்கப்பட்டது. அந்த பிள்ளைக்கு வளர்க்கும் தாய் நேர்வழி பாதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குறுக்கு வழிக்கு போக போனா பிள்ளைய பெற்ற தாய்க்கும் ஆபத்து, அந்த பிள்ளைக்கும் ஆபத்து, கற்பி கல்வி கற்பிட்ட குருவுக்கும் ஆபத்து. எந்த நேர்வழி பாதையை நாங்கள் கல்வி என்ற சங்கீதம் என்ற துறையிலே அந்த அவன் நேர்வழி அது அவை கூட பகமையா இருக்கலாம். ஆனா ஒரு ஆசிரியா இருந்தா அவ தான் கற்ற கல்வியை முழுமையாக வெளிப்படையாக திறமை ஒரு மாணவனை திறமைப்படுத்துறது தான் அவன் கல்வி கற்றது. அந்த பதவியின் குருவுக்கு லட்சணம். அந்த பிள்ளை 2-3 வருஷமா இருந்தாலும் சங்கீதம் என்ற துறையிலே அடிப்படையை கற்றுக்கொண்டால் போதுமானது. மேல் நோக்கி அவளுக்கு தெய்வீக கலைகளில் பலதை கற்றிருப்பா. அந்த கல்வி கற்றதை கீழ்படிந்த சில மாணவர்களுக்கு தான் கற்றுக்கொண்டதை கற்று கற்று கல்லாததை அந்த மாணவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். எல்லாம் மேல் நோங்கி சில ஆசிரியர்களோ மாணவர்கள் மூலம் அதை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு உயர்ந்த இடத்தை போகலாம். பங்கம் இல்லாத வகையில் தான் என்னொரு துறையா இருந்தாலும் பங்கம் விளைவிக்காம பக்க விளைவு இல்லாம
நாம் முன்னேறும் வழியை நோக்க வேண்டும். அதுதான் முன்கலையின் வெற்றியான ஒரு பாதை வழி. புறாமை போட்டி எதிர்ப்பு எதுவுமே இருக்க கூடாது. நன்றி, நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது. இவருடைய கருத்துக்களுக்கு அங்காலே இந்த குழந்தையினுடைய அழகிய சித்தத்தையும் நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் குழந்தையை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த இந்த கருத்துக்களை கூறுகிறீர்கள். உங்களுடைய குழந்தைக்கு இது எல்லாம் ஒரு அலைவரிசையாக செல்லும் இந்த 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 விடயங்கள் என்று நான் நம்புகின்றேன். உளவியலாளர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். இனிவருடைய அழைப்பிலே இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து சங்கர் ஆகிறேன். வணக்கம் சங்கர், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய கருத்து என்னன்னு ஆசிரியர் மாற மாட்டார்கள், தாழ்ந்தப்பந்தான் மாறும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மேடையில இருந்து ஒரு புள்ள பாட்டு படிச்சால் அம்மா அப்பா இந்த பேர் வராத, அந்த பிள்ளைக்கு படிப்பிச்ச டீச்சர் பேர் தான் வரும். அதனால அம்மா அப்பா தான் ஒரு நல்ல இதை சொல்லி கொடுக்கணும் என்னுடைய கருத்து. நன்றி, நன்றி, நன்றி உங்களுடைய. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இறுதியாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு வருவதற்கு முதல் இந்த கருத்துறையாளர்கள், இப்போ பல நேர்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். அதிகமானவர்கள் இந்த பெற்றோர்களை இந்த வளர்ப்பு முறை தவறு என்ற விடயங்களை தான் கூறியிருந்தார்கள். பொதுப்படியாக பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்கிறது. ஒரு இப்போ குரு அதற்காக தவறே செய்யாதவர் என்றல்ல, இந்த விடயம் சில வேளை உண்மையாக கூட இருந்திருக்கலாம். சில வேளையில் நீங்கள் சொன்ன மாதிரி இவரை விட இன்னும் இதுக்கான பக்குவம் இந்த பிள்ளைக்கு வரவில்லை என்றும் இருந்திருக்கலாம். சில வேளையில் என்ன இப்போ அதுக்கிடையிலே ஒரு பெரிய ஆக்களோட போய் பாட வேணுமா, நானே என்னும் பாடையில் என்று கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்றால், அவர் என்ன நினைத்தார், எப்படி நினைத்தார் என்பது அல்ல. அவர் பயிற்சி வழங்கியது உண்மையா, அது ஏன் நிராகரிக்கப்பட்டது என்கின்ற விடயம் தான். எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏதாவது உங்களுடைய கருத்து இருக்கு அந்த நேர்களுடைய கருத்துக்களை விரும்பு. என்னை பொறுத்த மட்டில் அவங்க அந்த அந்த சித்ரா டீச்சர்ன்ற பேரை சொல்கிறதும் சொல்லாததும் கடைசியில் வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. அவங்களோட விருப்பம், அவையோட சாய்ஸ். அதில் போய் நாங்கள் ஈடுபடையலாம். அது இப்போ சிவராம் கேட்குற மாதிரி ஏன் சொல்ல இல்லைன்னு போய் அதில் நாக்க பிடிக்கிற மாதிரி அவர் கேட்கலாம் வேண்டிய அவர் தெரிஞ்சமையால். ஆனால் அதுக்கு அவள் ஆன்சர் பண்ணணுமெண்டி இல்லை. எந்தெந்த டே அவங்களோட உரிமை, அவங்களோட உரிமை, அது சொல்கிறதோ சொல்லாத. ஆனால் எங்களோட கலாச்சாரத்தின்படி குருவுக்கு ஒரு மரியாதை செலுத்துறது, அது அந்த காலத்துலேருந்து நாங்கள் செய்கிறது. இந்த இதில் மாலா கௌஷிக்கு பிடிக்கல டீச்சரை, தனக்கு சொல்ல விருப்பமே இல்லை. அது அவட பிரச்சனையாக போயிட்டுது, அது அவட முடிவு. அதை நாங்கள் தலையிட தேவையில்லை. ஒன்று இல்லை என்னென்னா, இப்போ அந்த சித்ரா டீச்சருக்கு இப்படி உன்னிகிருஷ்ணனும் பாலசுப்ரமணியம் வரையக்கல் அந்த மேடையில் இன்னொரு தன்னுடைய ஒரு சிஷியர் அந்த தன்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை பாடுறதுக்கு அவக்கு பவர் இருந்ததோ தெரியாது. சரியா? சரியா? அப்படியெல்லாம் அது இல்லாமல் இப்போ சில வேலையில் இவாண்ட மகளிலும்பாக்க பாட கொஞ்சம் குறைவாக பாடக்கூடிய பிள்ளை அவள் ப்ரொமோட் பண்ணி விட்டுருந்தா இவன் சண்டை பிடிக்கலாம். ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி நாங்கள் எங்கள் தமிழ் சமுதாயத்தில் அதான் பிரச்சனை. ஒரு சின்ன நாங்கள் ஒரு என்ன சொல்றது, இவன் பள்ளி பாடசாலைகள்லேயும் வந்து உடனே கட்டி எழுப்புறதுக்கு வந்து கனவரசம் எடுக்கும், உடச்சறிகிறதுக்கு ஒரு நிமிஷம் காணும். அதுதான் இங்க அதிகமாக நடந்தது. சரி, மிகச் சுருக்கமாக நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்துட்டோம். உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. தன்மதி ரமேஷ் பாடகன் இல்லை, இப்ப உண்மையான நடிகன் கணக்காளர் ரமேஷ் சொல்லுங்க. படைக்கிறது பாடுறது குரலே இல்லை. என்னென்னு சொன்னால் சுருக்கமாக சொல்லால், மாதா பிதா குரு தெய்வம். என்னென்ன தெய்வத்தை புறக்கணிக்கிறது? நல்லது. மிகச் சுருக்கமாக விட்டு ஒன்று சொல்றாக அவர் சொல்லியிருக்கிறார். அதான் கலைஞன் இல்லையா? மதி சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், எந்த மகளை படை எது எது எதை கேட்குற? இப்போ நீங்கள் கரெக்டராக இல்லை, பாத்திரமாக இல்லை, நீங்கள் மதி சொல்லுங்க. இப்படி ஒரு பிரச்சனை சமூகத்தில் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டீச்சரும் என்னென்ன பிரச்சனையில் இருந்தாவும் தெரியல, வேறு வேறு பிள்ளைகளை முன்னு கூட்டாகவும் தெரியல, அப்படி இருந்தால் நான் நினைக்கிறேன். இல்லை, அப்படி விட்டிருந்தால் கூட அந்த டீச்சருடைய பெயரை சொல்லாமல் தவிர்ப்பது சரியா என்ற விடயம் தான். சொல்லத்தான் வேணும், ஆனால் டீச்சர் அந்த இதில் விடாதபடியே தான் டீச்சர் பேரை சொல்ல விரும்பாமலுக்கு விட்டதோடய. ஆனால் சொல்லியிருக்கலாம், டீச்சரும் என்ன என்ன முடிவெடுத்தானதுன்னு தெரியல. நல்லது, அந்த கருத்துக்களோட எது எப்படியாக இருந்தாலும் மதி சொன்ன கருத்தை போல
சொல்றதும் சொல்லாததும் அவர்களுடைய உரிமை. அங்கே ஆசிரியரும் கூட வந்து ஏன் என்ற பெயரை சொல்லவில்லை என்று கேட்க முடியாது, அது அநாகரிகம். ஆனால் ஒரு பொது வழியிலே ஆசிரியர்களை, வித்தை கற்று தந்தவர்களை நிராகரித்தல் என்பது எவ்விதமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்பதை நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, உங்களுடைய வாழ்வுக்குள்ளே, உங்களுடைய கலைவரம்புக்குள்ளே நீங்கள் தீர்மானியுங்கள். முரண்களை இங்கே அடையாளம் செய்திருக்கிறோம், முடிவுகள் உங்களிடம். அந்த வகையோடு இந்த வார முரண் முடிவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள், கருத்துரையாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அன்பர்களை மீண்டும் புதியதொரு வாரத்தில் புதியதொரு கருமுறனுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.